ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரவுத்ரம் பழகு ஃப்ரம் மொலகா பஜ்ஜி. இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீட்ஸில் பேன் ஸ்டெர்லைட் அண்ட் ஸ்டெர்லைட் ஃபேக்டரிக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் போராட்டம் செய்வது போன்ற நியூஸ்லாம் நிறையா பார்க்க முடியுது. ஆனால் இது பற்றின நியூஸ் இன்னும் நிறைய பேருக்கு சரியாக போய் சேரலன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரீசன், அப்படி அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரியில் உண்மையாகவே என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை. ஸ்டெர்லைட் ஃபேக்டரி வெடண்டான ஒரு லண்டன் பேஸ்ட் கம்பெனியோட ஒரு யூனிட். நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸை 1996 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபூரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியாவில் தேர்ட் பிளேஸ் இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி தான். இந்த ஃபேக்ட்ரியில் காப்பர் கேத்தோட்ஸ், ராட்ஸ், வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸான சல்ஃபூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்போர் ஜிப்சம் இது போன்ற டேஞ்சரஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. என்விரான்மெண்டல் ரூல்ஸ் ஆக்ட் 1986 ரூல் 5 படி என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ் ஏரியாஸில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் கட்டக்கூடாது. இந்த ஃபேக்ட்ரி கல்ஃப் ஆஃப் மன்னலேருந்து 15 கிலோமீட்டருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 1996 ஹைகோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணி இந்த ஃபேக்ட்ரி மேலே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் அப்ளை பண்ணி இந்த ஃபேக்ட்ரியால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி அந்த கேஸை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க. March 23, 2013 அன்றைக்கி இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி வசிக்கிற மக்கள் காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு ஐ இரிட்டேஷன், வாமிட்டிங், ப்ரீத்திங் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப சல்ஃபர் டைஆக்சைடு ஏரில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தப்ப இந்த ஃபேக்ட்ரி ஏதோ நாக்சியஸ் கேஸை ஏரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஜென்ரலாக சல்ஃபர் டைஆக்சைடு லெவல் ஏரில் 1250 mg/m³ தான் இருக்கணும். ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு 2939.56 mg/m³ லெவலுக்கு இருந்திருக்கு. இந்த எமிஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. April 2, 2013 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வெறும் 100 கோடி காம்பன்சேஷன் மட்டும் கேட்டு இந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணாமல் விட்டாங்க. தூத்துக்குடியில் சம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கேஸ் போடுறதுக்காக அவங்க காலேஜ் டீன்ட்ட கொடுத்தாங்க. ஆனால் அந்த கம்பெனி அந்த காலேஜ் டீனுக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுத்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வச்சிட்டாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு 15,000 கோடி லிட்டர் தண்ணீர் தாமிரபரணியில் உரியப்பட்டு அந்த மாவட்டத்தோட விவசாயமே முற்றிலும் அழிகிறதுக்கு காரணமாக இந்த ஃபேக்ட்ரியை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு வருது. தமிழ்நாடில் புற்றுநோய் பாதிப்பில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் தூத்துக்குடி. ஸ்டெர்லைட்டை சுற்றி வாழ்ற கிராமங்களில் இருக்க பெண்களுக்கு கடந்த 5 வருஷமா குழந்தை பேருன்றது ரொம்ப அரிதான விஷயமா தான் இருக்கு. இங்கே பெய்கிற மழை, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று இது எல்லாமே விஷம்தான். இங்கே நிறைய பேர் தோல் நோயாலையும் புற்றுநோயாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுக்காமல் அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா போபால் கேஸ் லீக் மாதிரி கண்டிப்பாக இங்கேயே ஒரு நாள் நடக்க தான் போகுது. மக்கள் கொத்து கொத்தா சாக தான் போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான ஸ்டெர்லைட் ஃபேக்டரியை நம்மளாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்காக உங்களை வந்து களத்தில் இறங்கி போராட சொல்லலை. உங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் இந்த நியூஸை நீங்கள் தெரியப்படுத்தினாலே போதும். உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தூத்துக்குடி மக்கள் நம்ம சப்போர்ட் தெரிவிப்போம். நன்றி. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் மொலகா பஜ்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.